அன்பு உள்ளங்களே, இறையாசிக்குரிய இனிய காலை பொழுது, மதிய பொழுது என்று கரெக்டாக சொல்லணும். இது திருமயிலை கற்பகமுடனாய கபாலீஸ்வரர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் நின்று ராஜகோபுரம், முருகன் சன்னதி, மற்ற கோபுரங்கள்லாம் வர மாதிரி ஒரு வியூ. உலகத்தில் இருக்கிற எல்லா நண்பர்களும் அன்பர்களும் பக்தர்களும் அம்பாளை ரசிக்கிறவர் ஈஸ்வரனை ரசிக்கிற அனைவரும் இதை பார்த்து ரசிக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்காகவே நான் எழுதின ஒரு சிறப்பான ஒரு பாடல் அது. கற்பகமே அற்புதமே உடைய முதல் குறுந்தகட்டில் இசை அமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்கள் அவரே பாடியிருக்கார். அந்த பாட்டை ரொம்ப கம்பீரமாக பாடியிருப்பார். கற்பனைக்கு வளம் சேர்க்கும் கற்பகாம்பால் தாயே, பொற்பாதம் தனி வணங்கி போற்றி நின்றேன் செய்யே. காற்றாற்று வெள்ளமாய் பெருகி வரும் பக்தி நிலை, மாற்றமும் இல்லாமல் மருகவும் செய்யாமல் ஏற்றமுடன் உனையே போற்றுகின்றேன் தினமே. வெள்ளிக்கிழமை காலை விடிந்து விட்டால் போதும், அள்ளி உந்தன் அழகை அருகில் நின்று ரசித்தாலே, பிள்ளை எந்தன் மனம் பித்தாகி சத்தான எண்ணத்தில் உள்ளமே ஓகை வெள்ளமாய் திளைக்க, என்னை கொள்ளை கொண்ட கற்பகமே உனை போற்றிச் சொல்ல வார்த்தை இல்லை. ஏழை எனக்குத்தான் எத்தனை செல்வம் தந்தாய், கேடில் கல்வி மாந்திரதம் மின்னல்லிக்கும் மருத்துவம், மழைதன் பிணிநிக்கும் மகத்துவம், மேடையில் தோன்றில் சோடியும் போகா சொல்லாற்றல், நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளை தெய்வீகம் அனைத்தும் அளித்து என்னை செல்லப்பிள்ளையாய் சீராட்டும் தாயே, உன்னை நினைக்கையில் கண்ணீர் திரை கனப்பொழுதில் விழும் தன்மை, நீ கொடுக்கும் அன்பு அருள் பக்தி நிலை எனக் கண்டேன் தாயே பராசக்தியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதிலே தாயே பராசக்தி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.